ஆகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது சபை மக்கள் அனைவருக்கும், சபையில் இருக்கிற குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு சில அறிவிப்புகளை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இது கொரோனா காலம் என்பதினால் தேசமெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தயவுசெய்து நீங்கள் எங்கேயும் அதிகமாக வெளியே சுற்றாதபடிக்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் அனைவரும் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை நீங்கள் வெளியே வேலைக்கு போய் வருகிறவர்களே ஆனால் சானிடைசரை வாங்கி வீட்டு வாசலில் வைத்து வருகிறவர்கள் அதை உபயோகிக்கப்படி வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நல்ல முகக்கவசங்களை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முகக்கவசத்தை அணிங்க, மறுபடியும் அதை போடாதீங்க. ஒரு அது வந்தீங்கன்னாக்க கலட்டி உங்கள் டெஸ்ட்பின்னை ஒரு டெஸ்ட்பின்னை வந்து வெளியே வச்சுருங்க, வெளியே டெஸ்ட்பினில் போட்டுருங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மி விலையில் மாஸ்க்கு கிடைக்குது, அதையும் எடுத்துன்னு போய் எங்கேயோ வெளியே போய் சுற்றிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாஸ்க் எடுத்துன்னு போய் அப்படியே வீட்டில் மாட்டி வைக்கிறது, அடுத்த நாள் அப்படியே எடுத்து போட்டுக்கிறது, சின்ன பிள்ளைங்க அதை போய் தொடுறது, அதெல்லாம் வேணாம். இன்றைக்கி நிறைய மாஸ்க் வந்துச்சு, கம்மி விலையில் வந்துச்சு, பரவாயில்ல. உங்களுக்காக ஒரு நாளைக்கு 20 ரூபா செலவு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அப்படி இல்லைனாக்க ஹோல்சேல் கடையில் மாஸ்க் விற்குது, கிட்டத்தட்ட 200 மாஸ்கே வந்து 350 ரூபா தான். ஒரு மாஸ்க் உங்களுக்கு வந்து 2 ரூபா தான் வருது, 1.75-2 ரூபா தான் வருது. அப்படிப்பட்ட மாஸ்கை வாங்கி வச்சுக்காங்க, ஒன்று பாக்கெட்டில் வச்சுக்காங்க, ஒன்று போட்டுட்டு போங்க. நிறைய பேரை சந்திக்கிறீங்க, வந்துட்டு அதை கழட்டி வீட்டுக்கு வெளியே இருக்கிற டஸ்ட்பினில் போட்டுக்காங்க. அதே போல் ஒரு கை க்ளோஸோ கை உரையை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் கை வைக்கிறாங்க, அந்த கை உரையை போட்டுட்டு போங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கை உரையை உங்கள் டஸ்ட்பினில் வெளியே போட்டுருங்க. ஏன்னா கொரோனா மிகவும் அதிகமாக இந்திய தேசத்தில் பரவி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த கை க்ளோஸு 100 கை க்ளோஸ் வந்து செட்டு 100 ரூபா தான், 600 ரூபா தான். அப்போது ஒரு கை க்ளோஸ் 6 ரூபா தான் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு 6 ரூபாவும் ஒரு 10 ரூபா உங்களுக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. ஒருத்தர் வெளியே வேலைக்கு போகிற ஒருத்தர் ஒரு 10 ரூபா உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு செலவு செய்கிறது தப்பே கிடையாது. ஆனால் தப்பி தவறி அது உங்கள் குடும்பத்திற்கு வந்து விட்டுச்சுனாக்க அதிகமான பிரயாசப்பட வேண்டியிருக்கும். சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, அதனால் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க. உங்களால் முடியலனாக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி வந்து தரேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் என் குடும்பம், அதாவது சபையில் இருக்கிற ஜனங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுகிறோம். ஐயா எங்களால் இந்த ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண முடியாது, ஒரு 1000 ரூபாய் ஆகும், ஒரு 400 ரூபாய் மாஸ்க்கு, ஒரு 600 ரூபாய் இது, ஒரு 1000 ரூபாய் வச்சிங்கனாக்கா ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சேஃபாக போயிட்டு வரலாம். அப்படி உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள், நான் வாங்கித்தரேன். தயவுசெய்து சிறு பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அரசாங்கம் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் ஒத்துழைத்தால் தான் இந்த கொரோனாவை நாம் தடுக்க முடியும். அதே போல் சிறு பிள்ளைகள் இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை கொஞ்சம் நாளைக்கு வெளியே வந்து விளையாட விடாதீங்க. எங்கே தெருக்களில் எங்கே எல்லா தெருக்களிலும் இன்றைக்கி கொரோனா இருக்கிறது. யாரையும் வீட்டிற்கு வர, யாரும் சொந்தக்காரங்களெல்லாம் இப்போ வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுங்கள். அப்படி வந்தாங்கனாலையும் மாஸ்க் அணிஞ்சு வரட்டும், வெளியே உங்கள் சானிடைசர் இருக்கட்டும், சானிடைசர் போட்டு உள்ளே கூப்பிடுங்க. ஒருவேளை நானே உங்கள் வீட்டுக்கு வர விரும்பினாலும் எனக்கும் சானிடைசர் போட்டு மாஸ்க் போட்டுதான் நானும் வர வேண்டும். நீங்கள் யாரோடு பேச வேண்டுமானாலும் சரி அப்படித்தான் இருக்க வேண்டும். தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாட்களில் கொஞ்சம் அரசாங்கம் சொல்லுகிறதுக்கு ஒத்துழைத்து நாம் நம்முடைய காரியங்களை சரி செய்து கொள்ளுவானால் இந்த தேசத்தை விட்டு இந்த கொரோனாவை நாம் மிரட்ட முடியும். அதே நேரங்களில் நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.